கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் 2019 யூஜி வேலைக்காக காத்திருக்கும் போது 7 மாதத்தில் எனக்கு வேலையே கிடைக்கல. அதுக்கப்புறம் ஒரு வேலை கிடச்சிது, அதுவும் நான் எப்படி கண்டினியூ பண்ண போகிறேன்னு தெரியாமல் இருக்கும்போது அதுவும் அப்படி கண்டினியூவாக போய்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1.5 வருஷம் கழித்து எனக்கு வந்து கூட வேலை பார்த்தவங்க மூலமாக டிஸ்டன்ஸில் படிக்கலாம் அப்படின்னு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு. அப்போ நான் டிஸ்டன்ஸில் ஜாயின் பண்ணி எம்ஏ இங்கிலீஷ்க்கு போட்டிருந்தேன். அதே போல் படிச்சிட்ருக்கும்போது 1st செமஸ்டர் மட்டும்தான் எழுதியிருப்பேன். நான் வீட்டில் கேட்கும்போது நீ படிச்சிருவியா அப்படின்லாம் கேட்டாங்க. ஏன்னா நான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டு, யூஜி படிக்கும்போதே ரொம்ப கஷ்டப்பட்டு படிப்பேன். அதனால் எங்கள் அம்மா நீ யோசிச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் ஜாயின் பண்ணி படிச்சுக்கிட்டு இருக்கும்போது 1st செமஸ்டரில் வந்து ஃபீஸ் கட்டி எக்ஸாம் எழுதிட்டேன். எக்ஸாம் எழுதி முடித்த பிறகு ரிசல்ட் வரல. ஆனால் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே நான் பார்த்துட்டு இந்த வேலை எனக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் எப்படி நான் ஃபீஸ் கட்டி படிக்க போகிறேன் அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருக்கும்போது வீட்டில் சொல்லிகிட்டே இருக்கும்போது எனக்கு அடுத்த வேலை எப்படிமா கிடைக்கும், 2nd செமஸ்டருக்கு ஃபீஸ் கட்டணும்னு எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது வீட்டில் தான் கட்டினாங்க, எக்ஸாம் ஃபீஸ் கட்டினாங்க. 2nd செமஸ்டருக்கு வந்து 2 மந்த்ஸ் தான் எனக்கு படிக்க டைம் இருந்துச்சு. அப்போவும் என்னால் படிக்க முடியல, நான் வேலை இல்லை. அடுத்த செமஸ்டருக்கு நான் எப்படி ஃபீஸ் கட்ட போகிறேன் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். 2nd செமஸ்டரும் வந்துச்சு. கண்டினியூஸாக 4 எக்ஸாம் இருந்துச்சு. போயிட்டு வந்து ட்ராவல் பண்ணி படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் எக்ஸாம் எழுதினேன். ஏசப்பா நான் பாஸ் பண்ணிடணும் அந்த மாதிரி ப்ரே பண்ணிகிட்டே இருந்தேன். அதே மாதிரி ஏசப்பா எனக்கு 1st இயர் ஃபுல்லாக அரியரே இல்லாமல் என்னை கிளியர் பண்ண வச்சாங்க. அத்தனை பர்ஸ் நமத்துக்கு சோஸ்திரம்.